தமிழ் டேக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு மிக மகிழ்ச்சியான செய்திதாங்க இரண்டரை ஏக்கர் நிலம் வைத்துள்ள விவசாயிகளுக்கு ரூபாய் ஒன்னு புள்ளி பதிமூணு லட்சம் மானியமாக வழங்கப்படுகிறது இதில் இரண்டு ஏக்கர் நிலம் வைத்துள்ள விவசாயிகளுக்கு எவ்வளவு வழங்கப்படுகிறது ஒரு ஏக்கர் நிலம் வைத்துள்ள விவசாயிகளுக்கு எவ்வளவு மானியம் வழங்கப்படுகிறது இதில் இந்த திட்டத்தின் கீழ் வேறு என்னென்ன பொருட்கள் வாங்குவதற்காக மானியங்கள் வழங்கப்படுகின்றன அப்படிங்கிறதுக்கான முழு விவரங்கள் இருந்தால் அந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்லப்படுறேன் வீடியோவை பார்த்துட்டு மற்ற விவசாயிகள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களும் பயன்பெறட்டும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புது நண்பர்கள் வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்போ தான் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணக்கூடிய இது போன்ற அரசு சார்ந்த தகவல்கள் டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் மத்திய அரசின் விவசாயிகளுக்கு இன்றியமையாத திட்டம் நீர் முக்கியமானது அதனால்தான் விவசாயிகளுக்கு நீர் சுமையை போக்க ஏதுவாக நீர்ப்பாசனத்துக்கு எழுவத்தஞ்சு சதவீதம் முதல் நூறு சதவீதம் வரை மானியம் வழங்கப்படுகிறது இது தொடர்பாக தோட்டக்கலைத்துறை உதவி இயக்குனர் நந்தினி அவர்கள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் நூறு சதவீதம் மானியம் யார் யாருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மத்திய அரசின் நுண்ணீர் பாசன திட்டத்தின் கீழ் சேரும் விவசாயிகள் சிறு குறு விவசாயிகளாக இருந்தால் நூறு சதவீதம் மானியம் வழங்கப்படும் இதர விவசாயிகள் எல்லாருக்குமே எழுபத்தஞ்சு சதவீதம் மானியம் வந்து தரும் அப்படிங்கறதும் சொல்லியிருக்காங்க இதுல ரூபாய் ஒன்று புள்ளி பதிமூணு லட்சம் இரண்டரை ஏக்கர் நிலம் வைத்துள்ள விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது அப்படிங்கறதும் சொல்லிருக்காங்க இரண்டு ஏக்கர் நிலம் உள்ள விவசாயிகளுக்கு எண்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ரூபாய் வழங்கப்படும் அப்படிங்கறதும் சொல்லியிருக்காங்க ஒரு ஏக்கர் வைத்துள்ள விவசாயிகளுக்கு நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தோரு ரூபாய் மானியமாக வழங்கப்படும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க பல வகை மானியங்கள் இதில் வழங்குறாங்க மோட்டார் வாங்குவதற்காக பதினஞ்சாயிரம் ரூபாய் மானியம் வழங்கப்படுகிறது தொட்டி கட்டுவதற்காக நாற்பதாயிரம் ரூபாய் மானியம் வழங்கப்படுகிறது குழாய் வாங்குவதற்காக பத்தாயிரம் ரூபாய் மானியமாக வழங்கப்படுகிறது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க நீர்ப்பாசன திட்டத்திற்காக மேம்படுத்துறதுக்காக இந்த திட்டத்தின் கீழே முழுவதுமாக மானியம் வழங்குறாங்க சிறு குறு விவசாயி சான்று வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நூறு சதவீதம் கிட்டத்தட்ட இலவசனே சொல்லலாம் இலவசங்கிற அளவுக்கு ஒரு நூறு சதவீதம் மானியத்தை வந்து உங்களுக்காக வழங்குறாங்க மேலும் உங்களுக்கு நீரை சேமத்தி வைக்கிறதுக்காக நாற்பதாயிரம் ரூபாய்க்கு தொட்டி கட்டுவதற்காக மானியம் வழங்கப்படுகிறது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் நீரை கொண்டு செல்வதற்காக பத்தாயிரம் ரூபாய் வந்து குழாய்கள் வாங்குவதற்காக மானியம் அப்படிங்கிறதும் சொல்லிருக்காங்க இதன் மூலியமாக விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் சிறு குறு விவசாயி சான்று விண்ணப்பிக்காமல் இருந்தீங்கன்னா உடனடியாக விண்ணப்பித்து இதன் மூலியமாக வாங்கிக்கிங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இதற்காக அழைப்பு வந்து விடுத்துக்கிட்டு இருக்காங்க இதற்காக இப்போதைக்கி அதிகாரபூர்வமான அறிவிப்பு ஆர்வமுள்ள விவசாயிகள் சூலூர் ரயில்வே பீட்டர் சாலையில் உள்ள தோட்டக்கலைத்துறை அலுவலகத்தில் முன்பதிவு செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகளின் உற்பத்தியை இரட்டிப்பாக்கி மும்மடங்கு வருமானத்தை பெற மத்திய அரசின் நுண்ணீர் பாசன திட்டத்தின் கீழ் இணையுமாறு கோவை மாவட்ட வேளாண்மை துறை அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த திட்டத்தின் வாயிலாக வேறு யாராவது பயன்பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்கள் ஊர் மாவட்டத்தையும் உங்கள் ஊர் பேரையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மே மேலும் எந்தெந்த மாவட்டங்களுக்கு எப்போ அறிவிப்பு போகிறோம் அப்படிங்கிறத உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வெப்சைட்டோட லிங்க் இருக்குது தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் அதுலேயும் மேலும் சில தகவல்கள்லாம் இது போன்ற தகவல்கள்லாம் இருக்குது பல்வேறு மானிய திட்டங்களோட தகவல்களையும் நம்ம அந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்கோம் வெப்சைட்டை போய் வாட்ச் பண்ணி பாருங்கள் மேலும் நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க இது போன்ற தகவல்களை வந்து அடுத்தடுத்து கொடுக்க நம்ம ரெடியாக இருக்கும் இது போன்ற தகவல்களை தொடர்ந்து காண்பதற்காக நம்ம சேனல் தொடர்ந்து இணைந்துருங்கள் நன்றி வணக்கம்